பாருங்க நண்பா, இன்னைக்கு நாம காட் ஆஃப் வார் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் உடைய ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போறோம். நீங்க கேப்பீங்க, ப்ரோ காட் ஆஃப் வார் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க, பட் அப்படிலாம் கிடையாது. ஸோ காட் ஆஃப் வார் 1 இருந்து காட் ஆஃப் வார் 2018 ரிலீஸ் ஆன காட் ஆஃப் வார் 4 வரைக்கும், ஸோ நடுவில் என்னென்னலாம் ரிலீஸ் ஆச்சோ அது எல்லாத்தையுமே நடுவில் செட் பண்ணி மொத்த ஸ்டோரி, அதாவது லைனாக லீனியராக ஒரு ஸ்டோரியை வந்து நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ காட் ஆஃப் வார் சீரீஸில் வந்து எல்லா கேமோட ஸ்டோரி இதில் கவர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா வரப்போற அடுத்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா நான் தனி வீடியோவை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க காய்ஸ், நாம இன்னைக்கு காட் ஆஃப் வார் ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ பழைய கதை ஆனாலும் அதை பக்குவமாக எடுத்து சொல்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் கதை சொல்ல நானும் உட்காண்டேன். ஏய் கதை சொல்ல நானும் உட்காண்டேன். ஏய் கதை சொல்ல நானும் உட்காண்டேன். உன் ஸ்கூலில் நான் தான் ஹெட் மாஸ்டர். ஸோ காட் ஆஃப் வார் கேமுடைய ஸ்டார்டிங் சீனில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரேக்க கடவுள்கள், அதாவது காற்றுக்கு ஒரு கடவுள், ஆகாயத்துக்கு ஒரு கடவுள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் தான் பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஃபைட் வருது. ஸோ அப்படி அந்த ஃபைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் உருவாகுது. கடல் உருவாகுது, காற்று உருவாகுது, மலை உருவாகுது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் அதில் தான் உருவாகுது. ஸோ அந்த கடவுள்களோட பிள்ளைகளான குரோனோஸ் அப்படிங்கிற ஒரு வகையான டைட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் குரோனோ. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பிள்ளைகள் தான் தனக்கு எதிரியாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே தன்னோட மகனான எல்லாருமே பிடிச்சி பிடிச்சி வாயில் போட்டு சாப்பிட்றாரு. பட் குரோனோஸோட மனைவி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இவன் சாப்பிட்டுட்டு இருந்தால் தன்னோட பிள்ளைகள் எல்லாத்தையுமே இவன் முழுங்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குழந்தையை மட்டும் கொண்டு போய் எங்கேயோ போட்டுட்டு கல்லை வச்சு அந்த குரோனோஸை ஏமாத்திடுறாங்க. ஸோ அந்த குழந்தை தான் ஜியூஸ் அப்படிங்கிற இந்த கடவுள். இப்போ நம்ம ஜியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா தான் எல்லாருமே கொள்றாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே, ஸோ ஒரு சில கடவுள்களோட ஹெல்ப்னால தன்னோட அப்பாவே எதிர்த்து போராடுறாரு. ஸோ அந்த வாருக்கு பேர் தான் கிரேட் வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ் அப்படிங்கிற ஒரு வகையான வெப்பனை வச்சு தன்னோட அப்பாவை தோக்கடிச்சிடுறாரு. ஸோ தன்னோட அப்பாவை தவிர மற்ற எல்லாருமே பிடிச்சி கொண்டுடுறாரு. ஸோ அந்த சக்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டோரா பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ்குள்ளே அடைக்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தினா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு வரா. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறவங்க யாருமே தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி பெண்டோரா அப்படிங்கிற ஒரு டெம்பிளை வச்சிடறாங்க. அந்த டெம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவான குரோனோஸ் இருக்கான்ல அவனோட முதுகில் ஏற்றி பாலைவனத்தை சுற்றிட்டே இரு, நீ அதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூஸ் பைபிளில் தண்டனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜியூஸ் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேட்டன்ஸ் இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஸோ அந்த பொண்ணுக்கும் நம்ம ஜியூஸ்க்கும் பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோஸ், அதுக்கப்புறம் நம்ம டீமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பிறக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமோஸ்க்கு கண்ணுக்கிட்ட ஒரு மார்க் இருக்கும், ஏன்னா அவன் கடவுளோட சக்தி இருக்கிறதுனால. பட் நம்ம கேட்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சக்தியும் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் நார்மல் மனுஷ மாதிரி இருக்கான். ஸோ அவங்க ரெண்டு பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒலிம்பஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கடவுளை கொல்ல போகிறது யார் அப்படின்னா கண்டிப்பாக மார்க், கண்ணுக்கிட்ட மார்க் இருக்கிற அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கால காட்சி அவங்களுக்கு தோணுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பஸ் கடவுளோட பிள்ளைகளான அத்தினா அந்த ஆரிஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து அந்த மார்க் இருக்கிற பையனை திருடிட்டு போறாங்க, அதாவது கடத்திட்டு போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முயற்சி பண்றான். பட் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கண்ணுக்கிட்ட இன்னொரு மார்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிராட்டோஸ் இருந்துட்டு தன்னோட சகோதரன மாதிரியே நானும் பச்சை குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த உடம்புல இருக்கிற மார்க் மாதிரியே இவனும் பச்சை குத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ்க்கு கல்யாணம் ஆகுது. ஸோ கல்யாணமானவனே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பட் அந்த ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊனமாக பிறந்துடுறாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஊனமாக பிறந்தா அந்த ஸ்பேட்டன் சின்னத்தை சேர்ந்தவங்க கொண்டுடுவாங்க. ஸோ இது எப்படியாவது இந்த ஊனத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஒருத்தர் சொல்கிறார் இந்த மாதிரி அம்பரிசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா உன் பொண்ணோட ஊனத்தில் போட்டால் அந்த பொண்ணோட ஊன போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஸோ அந்த பழத்தை தேடி இவர் போகிறாரு. அந்த ஸ்பேட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இனத்துக்கு இவர் தளபதியாகவும் வராரு. ஸோ அந்த படையை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கு வந்து இவங்க கூட ஃபைட்டுக்கு வரான். ஸோ அப்படி ஃபைட்டுக்கு வரும்போது அந்த கிங்கை போட்டுத்தள்ள ட்ரை பண்ணும்போது அந்த கிங்கை இவரால் போட்டுத்தள்ள முடியல. ஸோ இவரோட படை எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாவோட விளிம்பில் உட்காந்துருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் அப்படிங்கிற அந்த ஒரு கடவுள் வருது. ஸோ அந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் வாரியர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ் வந்துட்டு அந்த காட் ஆஃப் வார் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி நீ எனக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பாக நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன், நீ கேட்குற நீ சொல்கிற அடிமையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த ஆரிஸ் அப்படிங்கிற அந்த காட் ஆஃப் வார் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அந்த கிங்கை போட்டு தள்ளி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்றி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அப்போ தான் நம்ம ஆரிஸ் பைபிளில் நம்ம கிராட்டோஸ் பைபிளுக்கு பிளேட் ஆஃப் கயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை பரிசாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்வியான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்வேன் நம்ம கிராட்டோஸ் சொல்ல, இந்த மாதிரி அத்தினாவோட ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இடத்த நீ போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம கிராட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய் அங்கே ஃபைட் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது தான் கொன்னது தன்னோட ஒய்ஃபையும் தான் பொண்ணையும் தான் கொண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தெரிஞ்ச உடனே ஆரிஸ் கிட்ட வந்து நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஓரக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கிழமை வந்து உன்னோட ஒய்ஃபையும் உன்னோட பொண்ணையும் நீயே
கொண்டுட்ட, நீ ஒரு மிகப்பெரிய பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாம்பல் தன்னோட ஒய்ஃபோட சாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒட்டிக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் ஸ்பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பட்டமும் கொடுக்குறாங்க கைஸ். அதுக்கப்புறமா நம்ம ஹாரிஸ் வந்து கிராட்டோஸ் கிட்ட ஒரு சில வேலைகளை செய்ய சொல்லுவான். பட் கிராட்டோஸ் வந்து தன்னோட மனைவியை கொள்ள சொன்ன உனக்கு எதுக்குற நான் அதுக்குற வேலை செய்யணும்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவங்கள கொள்றதுக்காக ஒரு கடவுள் இருப்பாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூரியஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ் அழிக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ் வந்து தன்னோட ஆரிஸ் அப்புறம் ஃபியூரிஸ் அவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்த ஒரு மகனான ஆர்கோஸ் அப்படிங்கிற ஒருத்தனை மீட் பண்ணுவான். ஸோ அந்த ஆர்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா ஆரக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு கிழமை இருக்காங்களா, அவனோட உதவியால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூரிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ் கொண்டுருவார். கொன்னக்கப்புறமா வந்து நம்ம அந்த மகன் இருக்கான்ல, ஸோ அந்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயை கொண்டுரு, அப்போ தான் அவனால் ஆரிஸையும் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் கொண்டுருவார் நம்ம கிராட்டோஸ். அதுக்கப்புறமா ஒரு ஒலிம்பிக்ஸ் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சியா கிங்கை அடிச்சு நொறுக்கிறதுக்காக நம்ம கிராட்டோஸ் கிட்ட வாழை கொடுத்துருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ் அந்த பர்சியா கிங்கை அடிச்சு நொறுக்குவான். அப்படி நொறுக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியை பார்ப்பான், ஒரு சன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகும். ஸோ அந்த சன் கீழே விழுந்த இடத்த நோக்கி போனால் அங்கே ஒரு கோயில் இருக்கும். ஸோ அது ஹீலிஸோட கோயில், அதுவும் ஒரு கடவுள் தான். ஸோ அந்த ஹீலிஸோட கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தினா ஒரு ஸ்டாச்சு மூலமாக நம்ம கிட்ட பேசுவான். என்ன பேசுவான் அப்படின்னா ஹீலிஸை வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அந்த அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நரகத்தின் வாசலில் இருக்கான், அதுக்கு நீ குதிரை தேரில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நம்ம கிராட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை தேரில் நரகத்தின் வாசலுக்கு வந்து சேர்ந்துடுறான். அந்த நரகத்தின் வாசலில் இங்கே யார் இருக்கா அப்படின்னா நரகராணி இருக்கா. ஸோ அந்த நரகராணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறா, அது யார் அப்படின்னா தன்னோட பொண்ணுங்க. ஸோ இறந்து போனாலும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணை கட்டி தழுவுறான் நம்ம கிராட்டோஸ். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரகராணி உங்ககிட்ட இருக்கிற கடவுள் சக்தி எல்லாத்தையுமே எனக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும்னு நம்ம கிராட்டோஸ் கேட்டேன். ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஸோட மனைவி, என்ன ஜியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி ஆரிஸோட மனைவியை ஆக்கிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மூணு உலகத்தையும் ஆட்சி செய்கிற இந்த தூணை வந்து நான் உடைக்க போகிறேன் என்னோட கோபத்தினால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ் இருந்துட்டு ஓ இவ இப்படி செஞ்சுட்டா இந்த மூணு உலகமும் அழிஞ்சு போயிரும் தெரிஞ்ச உடனே அவளை எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி கொண்டுடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நினைவில் வந்து பார்த்தீங்கன்னா தான் மனைவி இறந்து போன அந்த ஒரு சீன்ஸ் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அத்தினா கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு பேட் ட்ரீம்ஸ் வந்துகிட்டே இருக்கு, இது எனக்கு எப்படியாவது எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த அத்தினா வந்துட்டு என்னோட சகோதரனான ஆரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் வந்து போர் செஞ்சுட்டு இருக்கா, அவனை எப்படியோ தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ நம்ம கிராட்டோஸ் வந்துட்டு எப்படியாவது அந்த கனவுகள் நமக்கு நீங்கினா போது, என்னோட மனைவி செத்த சீன்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு ஞாபகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரிஸ் அப்படிங்கிற கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடர்ந்து போகிறான். ஸோ அப்படி போர் தொடர்ந்து போகும்போது ஒரு கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொல்ல முடியாது, அதுவும் ஒரு போர் கடவுளை கண்டிப்பாக கொல்லவே முடியாது. ஒரு கடவுளை கொள்ற சக்தி வேணும்னா அது பெண்டோரா பாக்ஸால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம கிராட்டோஸ் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பெண்டோரா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டோரா டெம்பிளில் இருக்கு. ஸோ அந்த பெண்டோரா டெம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோனோஸோட முதுகில் கட்டி நம்ம ஆரிஸ் ஜியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தை சுற்றி வர சொல்லியிருப்பாரு. ஸோ இதை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம அந்த பெண்டோரா பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்ம அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு நம்ம கிராட்டோஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ் அந்த பெண்டோரா பாக்ஸை நெருங்கிறாரு. உள்ள திறந்து பார்க்கலான்னு போகிறதுக்குள்ள நம்ம ஆரிஸ் இருக்கார்ல, ஸோ அவர் அந்த மூணு உலகத்தையும் ஆட்சி செய்கிற அந்த தூண் இருக்கல, அந்த தூணில் ஒரு பகுதி எடுத்து வீசுறாரு. ஸோ அதனால் கிராட்டோஸ் இறந்தும் போயிடுறாரு. ஸோ இறந்து போய் நரகத்துக்கு போகிறாரு. நரகத்தில் ஒரு வயசான ஆள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உலகத்துக்கு வந்து அந்த பெண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே உள்ள இருக்கிற சக்தி வச்சு நம்ம ஆரிஸ் பைபிளே போட்டு தள்ளுறாரு கைஸ். ஸோ இப்போ போட்டு தள்ளின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தினா சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து அவனை தடுத்தீங்கன்னா உனக்கு நான் அந்த கனவுகள், அதாவது தன்னோட ஒய்ஃபை செத்து போன அந்த நினைவுகள் எல்லாம் நான் உன்னோட மனசுலேருந்து அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஆனால் அந்த அத்தினா இருந்துட்டு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துருவான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தன்னோட மனைவியை கொன்னது அந்த ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுவார். பட் அந்த சமயத்தில் அத்தினா இருக்கல்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸை சாக விடாமல் தடுத்து கூட்டிகிட்டு வருவான். ஸோ கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நீ காட் ஆஃப் வார கொண்டுட்ட, இனிமேல் நீ தான் காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு காட் ஆஃப் வார் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை நம்ம கிராட்டோஸ் அப்போ தான் வாங்குறாரு கைஸ். ஸோ இப்போ நம்ம கிராட்டோஸோட சின்ன வயசில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜியூஸோட ஒய்ஃப். ஸோ ஜியூஸ்க்கும் அந்த அம்மாவுக்கும் பிறந்த குழந்தைங்க தான் இவங்க ரெண்டு பேர். ஸோ அந்த ஜியூஸ் இருக்காங்கல்ல, ஸோ நீ சாகிற வரைக்கும் நீ யார் இவங்களோட உண்மையான அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருப்பாரு. பட் அதுக்குள்ளே அந்த யாருன்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க, சத்தியத்தை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ்க்கு பல நினைவுகள் வரும். ஸோ எதிர்கால காட்சிகள்லாம் தெரியும். ஸோ அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த காட்சிகளில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட போய் நம்ம கிராட்டோஸ் வந்துட்டு அம்மா யாருமா வந்து என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டோஸ் கேட்டவுடனே நான் அந்த பொண்ணு சொல்லிடுவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஜியூஸ் தான் உன் அப்பா, ஜியூஸோட மகன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை உடச்சிருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவும் வந்து ஒரு டெவிலாக மாறுவாங்க. ஸோ கிராட்டோஸை கொல்ல வருவாங்க. அப்போ கிராட்டோஸ் வந்துட்டு அவங்க அம்மாவை திருப்பி கொல்ல வேண்டிய சமயம் வந்துடும். ஸோ அப்படி கொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி உன்னோட சகோதரனை காப்பாற்று, சின்ன வயசில் மார்க் போட்டதுனால அவனை உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க, அதை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சகோதரன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொசைடன் டெம்பிள் அப்படிங்கிற அந்த டெம்பிளில் இருப்பான். ஸோ கிராட்டோஸ்
ஹேரடஸ் வந்து பாத்தினா அந்த போசைடன் டெம்பிளுக்கு போறான். சோ அங்க வந்து பாத்தினா ஒரு டைட்டன் இருக்கா, அந்த தாரா அப்படினு ஒரு பொண்ணு அந்த டெம்பிளை பாதுகாத்துட்டு இருக்க போசைடன் இருக்கார்ல. சோ அவர் வந்து பாத்தினா கடல்களின் கடவுள். சோ அவர் வந்து பாத்தினா நம்ம கிராட்டோஸ தாக்க, கிராட்டோஸ் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயி அப்படியே அந்த டெம்பிளுக்கு போக. சோ அங்க வந்து பாத்தினா நம்ம டீமோஸ் வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. எப்படியோ வந்து பாத்தினா நம்ம டீமோஸ காப்பாத்திடுறாரு. சோ உடனே வந்து பாத்தினா டீமோஸ் வந்து நம்ம கிராட்டோஸ தாக்க நினைக்கிறா. எதுக்காக அப்படினா இந்த மாதிரி ஏன் இவ்வளவு நாள் என்ன காப்பாத்தல, இப்பதான் வந்து காப்பாத்த முடியுமா, சின்ன வயசுல இருந்து நான் இங்க அடைச்சு கிடக்குறேன்னு சொல்லிட்டு தாக்க வரான். காப்பாத்தினதே பெரிய விஷயம், இதுல அவனுக்கு லொல்லு வேற. சோ நம்மளுடைய கிராட்டோஸ் இருக்கான்ல, கிராட்டோஸ்க்கு டீமோஸ்க்கு பயங்கரமா ஃபைட் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மராத்திய கடவுள் முடிச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி மராத்திய கடவுள் இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமோஸ போட்டு தள்ளிடுறாங்க. சோ டீமோஸ போட்டு தள்ளணும், நம்ம கிராட்டோஸ் வந்து அந்த மராத்திய கடவுளை போட்டு தள்ளிடுறாங்க. சோ இப்ப நம்ம கிராட்டோஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவ்வளவு நாள் நமக்கு ஒரு கலவனா இருந்து உதவுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜியூஸ் அப்படிங்கிற தன்னோட தந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். பட் ஜியூஸ்க்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம கிராட்டோஸ் நம்ம புள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு படைத்தளபதி, ஸ்பேட்டன்ஸோட படைத்தளபதி. அதுக்கப்புறம் அவன் காட் ஆஃப் வாராவும் இருக்கான். சோ காட் ஆஃப் வார் அப்படிங்கிற அந்த பொசிஷன்ல அவன் தான் இருக்கான். அவன் கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூஸ் தெரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம கிராட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேட்டன்ஸ் படையை மொத்தமா திருடிட்டு ஜியூஸ்க்கு எதிராக போறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதாவது தன்னோட மனைவியை கொண்டு பழி வாங்குறதுக்காக. சோ அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜியூஸ் வந்து பிளேட் ஆஃப் ஒலம்பஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பனை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ போட்டு தள்ளுறான். சோ நம்ம கிராட்டோஸ் இறந்து போய் நரகத்துக்கு போறான். நரகத்துக்கு போய் காயா அப்படிங்கிற ஒருத்தங்களை மீட் பண்ணி அவங்களோட ஹெல்ப் மூலமா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு வரான். உலகத்துக்கு வந்து விதியின் கடவுள் அப்படிங்கிற ஒரு வகையான கடவுளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு டைம் டிராவல் பண்ணி செத்து போன இடம் இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துக்கே வந்து மறுபடியும் ஜியூஸ் அட்டாக் பண்ணி எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட் ஆஃப் ஒலம்பஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பனை இவன் கைப்பற்றிடுறான். வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ்க்கு ஜியோஸ்க்கு வேற லெவல் ஒரு ஃபைட் நடக்குது. சோ அந்த ஃபைட்டை தடுக்கிறதுக்காக நம்ம அத்தினா அப்படிங்கிற அவ வரா. சோ அவ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன கொள்ளு, என்ன கொண்டாதான் வந்து பாத்தீங்கன்னா நீ அவனை கொள்றதுக்கான சக்தி உனக்கு கிடைக்கும்னு சொல்றா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிராட்டோஸ் நம்ம அத்தினாவை கொள்றா. சோ கொண்டு அந்த ஜியூஸை கொள்றதுக்கான சக்தியை பெற்றுறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜியூஸ் அப்படிங்கிற அவன் ஒரு தனி டீம், நம்ம கிராட்டோஸ் தனி டீம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் தனி டீம். சோ மூணு பேருக்கு வார் நடக்குது. சோ அப்படி வார் நடக்கையில என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கடவுள்கள் இருக்காங்களே அந்த கடவுளே ரொம்ப சக்தி வாய்ந்த போசைடன் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிராட்டோஸ் மேலே டென்ஷனாக இருக்கா. ஸோ இதான் கரெக்டான டைம், இப்போ தான் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ அங்கே கிராட்டோஸ்க்கு போசைடனுக்கும் ஃபைட் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ் போசைடனை கஷ்டப்பட்டு வீழ்த்திடுறாங்க. இப்போ நம்ம ஜியூஸ் இருந்துட்டு நம்ம கிராட்டோஸையும் காயாவையும் கொல்ல வரான். ஸோ அப்படி கொல்ல வரும்போது நம்ம காயா கண்ணுக்கு மட்டும் அந்த அத்தினாவோட ஆவி தெரியுது. ஸோ அந்த ஆவி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஜியூஸை கொல்லணும்னா பிளான்ஸ் ஆஃப் ஒலிம்பியஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பன் இருக்குது. அந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டோலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த வெப்பனை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டோலா அப்படிங்கிற அந்த பெண்ணை தேடி போகிறாங்க. கிராட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரா. ஸோ கூட்டிகிட்டு வந்து அந்த பாக்ஸை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஜியூஸ் அந்த பிளேஸுக்கு வரான். பிளேஸுக்கு வந்து கிராட்டோஸை அடிச்சு நோக்கிறான், அந்த பாக்ஸை திறக்கூடாமல் பண்ணுறான். ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்டோலா அப்படிங்கிற பொண்ணு தன்னோட உயிரை தியாகம் பண்ணி அந்த பாக்ஸை திறக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம கிராட்டோஸ் எட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதை ஸோ இதெல்லாம் வேலை கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கிராட்டோஸ் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா காயாவை கூட்டிட்டு ஜியூஸ் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிளேஸ்க்கே போகிறாங்க. ஸோ அங்கே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயா வந்துட்டு நீ என் கூட செஞ்ச வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சது, இனிமேல் நீ சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ் இருந்துட்டு அத்தினா அப்படிங்கிற அந்த பொண்ணோட ஆவினால் காப்பாற்றப்படுறா. ஸோ ஜியூஸ்க்கும் காயாக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த சண்டையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நம்ம கிராட்டோஸ் ஒரே ஏத்தா ஏத்துறாரு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம கிராட்டோஸ்க்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கு. ஸோ அந்த சக்தியை வச்சு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் சேம் டைமில் வச்சு கொண்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல அத்தினாவோட ஆவி வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த சக்தியெல்லாம் கொடுத்துரு, அந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்த எடுத்த சக்தியெல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ பட் அந்த பைபிளில் இருந்துட்டு பாக்ஸ்க்குள்ளே ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருந்துச்சு, அது ஒன்றுமே இல்லை உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எல்லா கடவுள்களையும் கொன்று அதுக்குள்ளே பாக்ஸ்க்குள்ளே அடைச்சப்போ நான் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வகையான சக்தியை வச்சு அந்த பாக்ஸை அடைச்சேன், அப்போ தான் உள்ளே இருக்கிற சக்தி வெளியே வந்துடாது அப்படின்னு சொல்லி, இப்போ நீ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அந்த சக்தியெல்லாம் ஊ மேலே ஏறிக்குச்சு. ஸோ அதனால் நீ என்கிட்ட அந்த சக்தியெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தி நான் கேட்க, பட் நம்மளோட கிராட்டோஸ் வந்துட்டு அப்படியா அந்த சக்தியெல்லாம் என்கிட்ட தான் இருக்கா, அந்த நம்பிக்கைங்கிற சக்தி இந்த உலக மக்களுக்கே போய் சேரட்டும்னு சொல்லிட்டு தன்னைத்தானே குத்திக்கிட்டு சாகிறான். ஸோ அந்த சக்தி வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களுக்கே போய் சேர்ந்துருது. ஸோ இதை பார்த்து அத்தினாவோட ஆவி இருந்துட்டு நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு வெத்து வேட்டு, நீ வாழ்றதே சகதி இல்லை, ஸோ நீ உன்னோட சுயநலத்துக்கு வாழ மாட்டேங்கிற, ஸோ இவ்வளோ நல்லவனாக இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கே நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ நம்ம பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செத்து மடிகிறான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கடவுள்களும் சாவுறாங்க. ஸோ இந்த உலகத்தில் ஒரு கடவுள் கூட இல்லை, எல்லா கடவுள்களையுமே நம்ம கிராட்டோஸ் அழிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிராட்டோஸ் செத்து போன கிராட்டோஸை யாரோ இழுத்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு போகிறாங்க. ஸோ மிட்காட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கடவுளுக்கு சண்டை வருதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடவுளுக்கும் ஜெயிண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வருது. ஸோ நம்ம கிராட்டோஸை இங்கிருந்து அங்கே கொண்டு போனது ஒரு பெண். அந்த பெண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ் வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்
மர்மமான முறையில் இறந்து போகிறா. ஸோ இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி நான் செத்து போனதுக்கப்புறம் என்னோட சாம்பலை எடுத்து மிக உயரமான இடத்துலருந்து தூவுங்க, அப்போ தான் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு போயிடுறான். ஸோ அதை வந்து நிறைவேற்றதுக்காக நம்ம கிராட்டோஸாக அவனோட பையனும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ போகிற வழியில் விசித்திரமான ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறான். பட் கிராட்டோஸ் இருந்துட்டு அவனை தோக்கடிச்சிட்றான். தோக்கடிச்சிட்டு ஒரு சூனியக்காரியோட ஹெல்ப் மூலமாக இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூனியக்காரி கிட்ட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு சூனியக்காரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காட்டுறான். ஸோ அவங்க அங்கே போன உடனே அங்கே ஒரு மரம் வந்து பேசுது. ஸோ இந்த மாதிரி இது உயரமான இடம் கிடையாது, இன்னும் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதை தலையை நம்ம கிராட்டோஸ் வெட்டி எடுத்துக்கிறாரு. வெட்டி எடுத்துகிட்டு வந்து சூனியக்காரி உதவி மூலமாக அந்த தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வர வச்சிடறாரு. உயிர் வர வச்சு வழி கேட்குறாரு. இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துக்கு வழி சொல்கிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது மேக்னி அண்ட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க. ரெண்டு பேர் வந்து நம்ம கிராட்டோஸ் அடிக்கிறாங்க. பட் கிராட்டோஸ் வந்துட்டு வேற லெவலில் அடிச்சு நொறுக்கிறார் ரெண்டு பேர்த்தையும். அதில் மேக்னி அப்படிங்கிறவன் இறந்து போயிடறான். பட் மோடி எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஸோ அதுக்கப்புறமா மோடி இருக்கான்ல, ஸோ அவன் திரும்பி ஓடி வந்து நம்மளுடைய கிராட்டோஸ் அட்டாக் பண்ண வரான். ஸோ அப்படி அட்டாக் பண்ண வரும்போது கில் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடறான். ஸோ கில் பண்ணுற ரேஞ்சுக்கு போனவுடனே நம்ம கிராட்டோஸோட மகன் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புலேருந்து ஒரு விசித்திரமான சக்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகுது. ஸோ இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருந்ததுனால நம்ம கிராட்டோஸ் வந்துட்டு அவங்கள ஈஸியாகவே அடிச்சு நொறுக்கிட்டு அந்த பையனை தூக்கிட்டு எங்கேயோ போயிடுறான். பையனுக்குள்ளே ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து மறுபடியும் அந்த சூனியக்காரி கிட்ட போகிறான். ஸோ இந்த மாதிரி என் பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி அந்த சூனியக்காரி இருந்துட்டு எனக்கும் என் பையன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவளோட பையன் யாருன்னு சொல்லி இன்னும் நம்ம கிராட்டோஸ்க்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பையனை கூட்டிட்டு இன்னும் மேலே உயரமான இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த விசித்திரமான மனிதன் வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது அந்த இடத்துல சூனியக்காரி ஒரு பையனோட என் பையன் சொன்னால, ஸோ அது இந்த விசித்திரமான மனுஷனை தான். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு. அந்த சூனியக்காரி வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டோஸ்க்கும் அந்த போல்டருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டை நிறுத்துறா. ஸோ அதை நிறுத்தின உடனே அந்த போல்டர் அந்த விசித்திரமான மனுஷன் வந்து உன்னையும் நான் கொல்லணும்னு நினச்சமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே போய் அட்டாக் பண்ணுறான். ஸோ இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கிராட்டோஸ் பின்னாடி வந்து அவனோட போல்டர் அப்படிங்கிற அந்த விசித்திரமான மனுஷனோட தலையை பிடிச்சி திருப்பிடுறான். ஸோ அதனால் அவன் அங்கேயே இறந்து போயிடறான். பட் இருந்தாலும் அந்த சூனிக்கார் இருந்துட்டு என்ன தான் இருந்தாலும் இவன் என் பையன், இவனை எப்படி நீ என்னோட பர்மிஷன் இல்லாமல் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டோஸ் மேலே ஒரு வாக்குவாதத்தை விட்டுட்டு அங்கேருந்து நம்ம போல்டர் பைப்பிளை தூக்கிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த உயரமான இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ வந்து அங்கேருந்து தன்னோட மனைவியோட ரெண்டாவது மனைவியோட சாம்பலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிளில் மேலேருந்து தூவுறான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ அந்த கல்வெட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எழுதியிருக்கு. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கடவுள் இல்லை ஜெயிண்ட், ஓகேவா? ஸோ அந்த ஜெயிண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இனத்தை சேர்ந்தவங்களை தான் நம்ம கிராட்டோஸ் கல்யாணம் பண்ணியிருந்தான். ஸோ அந்த ஜெயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கும் அந்த பவர் வந்துருந்துச்சு, அந்த புதுசாக ஒரு பவர். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறான் நம்ம கிராட்டோஸ். ஸோ அதுக்கப்புறமா அந்த கல்வெட்டுக்கல்ல போக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா தன் பையனோட ஒரிஜினல் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டோஸ் பயபுள்ளையும் அவனோட பையனும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நிம்மதியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வராங்க. ஸோ அப்படி வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம கிராட்டோஸ் பயபுளுக்கு எதிர்கால காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயபுள்ள வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஒருத்தன் சுத்தியல் வச்சுட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோர். என்ன ப்ரோ சொல்கிறீங்க தோரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம அவெஞ்சர்ஸில் வருவான்ல அந்த தோர் தான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். காட் ஆஃப் வார் 5 வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆக போகுது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கதையும் சொல்ல வருவாங்க. ஸோ இப்போதைக்கு இதோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. காட் ஆஃப் வார் ரக்னராக் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். ஸோ டாடா பாபா காய்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி நிறையா கதைகள் சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.